ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் டென் டீம்ஸோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 10th பொசிஷனில் இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் தான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் கேப்டனாக இருக்கிறாரு, வைஸ் கேப்டனாக கேன் வில்லியம்சன் இருக்காரு. ஸோ கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக வேறு லெவலில் வந்து கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாலும், சுப்மன் கில் கேப்டனாக இருக்கும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு கேப்டன். ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் கேட்கலாம் ஜிடிக்கு இதே மாதிரி தான், ஹர்திக் பாண்டியாவும் வந்துட்டு கேப்டனாக இருந்தார் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி அவரையும் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் ரேங்க் பண்ணோம், பட் ஆனால் ஒரு சம்பவம் பண்ணாருன்னு. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் நடந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் இந்த ரேங்கிங் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்டன்சி, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாச்சும் வச்சு தான் ஸோ இந்த ஒரு ரேங்கிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 10th பொசிஷன் அப்படிங்கிறது ஜிடி அப்படிங்கிற இந்த ஒரு டீம் தான் கொடுக்க வேண்டியதாக வருது. ஸோ டோட்டலாக கேன் வில்லியம்சன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ். ஸோ இன்ஜுரி கண்டிஷன் எதுவும் இல்லாமல் ஃபுல் சீசன் இருந்தாருனா இன்னுமே வந்து செமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேப்டன்சி சைட்டில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அதை கேப்டனாக இருக்கிறாரு, ஸோ வைஸ் கேப்டன் புவனேஸ்வர் குமார். ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால 10th பொசிஷன் அவர் கொடுக்கல. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 10th பொசிஷன் அவர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா T20 சைடில் அவர் எப்படி கேப்டன்சி பண்ணுறார் அப்படிங்கிறது டோட்டலாகவே நமக்கு ஸ்டில் அன்னோன் தான். ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி வந்து ஐபிஎல்லில் கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்குது, பட் பெரிய அளவில் ரெக்கார்டு இல்லை. ஸோ வந்துட்டு இவர் இந்த தடவை வேர்ல்டு கப்பை வின் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் சீசன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜிடி 9th வந்திருப்பாங்க. கேன் வில்லியம்சனோட கேப்டன்சி ரெக்கார்ட் முடியுமா? ஏன்னா வந்து நம்ம அதை ரொம்ப அண்டர் ரேட்டடாக பண்ண முடியாது. வேர்ல்டு கப் வின்னிங்லாம் பெருசு கிடையாது, T20 வந்துட்டு வேர்ல்டு கப்பில் கணக்கில் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டாமினேஷனாக பேச முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு 9th பொசிஷன் எஸ்ஆர்ஹெச் கிடச்சிருக்கு. பேட் கமின்ஸோட T20 கேப்டன்சி எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில் நமக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் 8th பொசிஷன் இருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷனாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அண்ட் நிக்கோலஸ் புரான் இருக்கிறாங்க. கே எல் ராகுல் நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு பேருமே கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம மாசாக இருக்குது, பட் ஐபிஎல் அப்படின்னு வரும்போது கே எல் ராகுல் ஒரு ஃபெயில்டு கேப்டனாக தான் இருந்திருக்கிறாரு. டீமை பிளே ஆஃப்ஸ் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் பெரிய அளவில் அவருக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கல. நிக்கோலஸ் புரான் இப்போ ரீசெண்ட் டைமில் T20 டோர்னமெண்ட்ஸில் நல்லாவே ஒரு கேப்டன்சி ரெக்கார்டு வச்சு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிற கண்டிஷனில் இவங்க ரெண்டு பேர் இணையும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரெக்கார்டு வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் இந்த சீசன். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஒரு கேப்டன்சி ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ கே எல் ராகுல் கிட்ட வந்து இல்லை. ஸோ இப்போது லக்னோவுக்கு வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான கேப்டன்சியை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இப்போ நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ ஈஸியாக நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய விரைவில். ஸோ ஐபிஎல்லில் நம்மளுமே வந்துட்டு வேறு லெவலில் ப்ராஃபிட்டெல்லாம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது மோஸ்ட் பெட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பெருசாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி வேறு லெவலில் வந்துட்டு நிறைய அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஃப்ளைட் பறக்கும், அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளைட் பறந்து முடிக்கிறதுக்குள்ளே கேஷ் அவுட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயம். என்னோடய ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34,000 வந்துட்டு உங்களுக்கு ஒரு வர்த்தான போனஸும் 250 ஃப்ரீ ஃபின்ஸும் கிடைக்கும். எப்போவுமே வந்து உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் வந்து. ஸோ நான் வந்துட்டு பின் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஐபிஎல்ல பிளேயர்ஸ் ஒரு பக்கம் பட்டையை கலப்புனா நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் பெட்டில் பட்டையை கலப்புங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷனாக ஷிக்கர் தவான் அண்ட் சாம் கரன் இருக்கிறாங்க. ஷிக்கர் தவான் அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பெரிய ரெக்கார்ட் அப்படிங்கிறதுலாம் இவங்க சைடில் இல்லை. ஒன்று அவருக்கு வந்து பெனிஃபிட்டடாக இருக்கிறது என்ன அப்படின்னா கேப்டன்சிலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐபிஎல்லையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஷிக்கர் தவானுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இடத்துல வந்து கருத முடியுது. ஸோ ஒரு மிகப்பெரிய டாமினேட்டடான ஒரு கேப்டனாக ஷிக்கர் தவான் இப்போ வரைக்கும் வெளியே வரல. ஸோ வந்து சாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவரும் பெரிய லெவலில் கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய தலைவன் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுட்டி குழந்தைகிட்டையும் ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸ் பெருசாக பேச முடியல, ஒரு அண்டர் ரேட்டட் சைடில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களோட சைடில் வந்து கேப்டன்சி ட்ரெண்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் நம்மளுடைய பட்லர். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் நல்ல ஒரு கேப்டனாக தான் வளர்ந்துட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும். ஜாஸ் பட்லரும் இன்டர்நேஷனல் சைடில் T20 கேப்டனாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் சைடில் இருந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எட்டி பறிக்காத ஒரு கனியாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா
டோட்டலாக வந்து நம்மளுடைய ஆர்ஆர் எத்தனை தடவை பிளேயர்ஸ் போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமாக இருக்கிறது கிடையாது அது. ஸோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய இந்த தடவையாவது சஞ்சய் சாம்சனும் நம்மளோட பட்லரும் சேர்ந்து மாற்றுறாங்கன்னா செம்மையாக இருக்கும். அவங்ககிட்ட எப்போவுமே நல்ல டீம் இருக்கும். ஸோ இந்த தடவையும் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல டீம் மாட்டியிருக்கு. ஸோ அதை அப்படியே வந்துட்டு கொண்டு போய் அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை பண்ணுவாங்கன்னு நம்மளாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ஃபாஃப் டுப்ளசஸ் அண்ட் நம்மளுடைய விராட் கோலி இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பெருசாக வந்து ஒரு ஃபைனல்ஸை ரீச் ஆகலை ஸோ ஃபாஃப் டுப்ளசஸோட கேப்டன்சியில். ஸோ அது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருக்குது. ஸோ விராட் கோலி வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறத அண்டர்டேக் பண்ணார் லாஸ்ட் சீசன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்ஸ் தான். இன்டர்நேஷ்னல் சைட்லேயும் சரி ஐபிஎல்லையும் விராட் கோலி ஒரு தரமான கேப்டன் தான். பட் இப்போ வரைக்கும் ஒரு ட்ராஃபி கூட வின் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் மட்டும் இல்லாமல் லக் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அந்த இதில் நம்ம பேச முடியாது. ஏன்னா வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வேறு லெவலில் வச்சு நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் நம்ம வந்து டோட்டலாக வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நாமினேஷன் சைடை பார்க்கும்போது ஃபாஃப் டுப்ளசஸ் நல்ல ஒரு கேப்டன் தான் இன்டர்நேஷ்னல் சைட்லேயும் சரி. ஸோ டோட்டலாக வந்து T20 லீக்ஸ்லேயும் நிறைய இடத்துல ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறாரு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லாம் சூப்பரான ஒரு மிகப்பெரிய கேப்டனாக இருந்திருக்கிறார். ஸோ இருக்கும்போது இந்த தடவை வந்துட்டு ஃபார்ச்சுனேட்ஸை மாற்றணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எட்ஜ் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. வார்னர் ஆல்ரெடி எஸ்ஆர்எஸ்க்காக வந்து டைட்டில் அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன், அவர் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருக்கிறாரு. வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. அக்ஷர் பட்டேலுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லைனாலுமே. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்னுமே வந்து பார்த்து வியந்து போகக்கூடிய ஒரு விஷயம், ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டு வார்னர் மறுபடியும் வந்து கேப்டனாக கன்யூ பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய மேஜிக் அப்படிங்கிறது இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த தடவை ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரீச் பண்ணாங்கன்னு மாசம் இருக்கும். ஸ்ரேயசியர் இருந்தப்பவே டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய டேவிட் வார்னரோட சைட்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா இன்னுமே வந்து சம மாசம் இருக்கும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேப்டனாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல யாரை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரேயசியர் அண்ட் நிதீஷ் ராணா. ஸ்ரேயசியர் நிதீஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து வார்னர் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை வென்று கொடுத்துருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பிளே ஆஃப் ஸ்ரேயஸுக்கு டெல்லியை கூட்டிகிட்டு போன ஒரு கேப்டன் அப்படின்னா அது ஸ்ரேயசியர். இந்த தடவை கேகேஆர் டீமில் வந்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்டேக் பண்ண போகிறார். நிதீஷ் ராணாவும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கேப்டன்சி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மாதிரி வேறு லெவல் இருந்ததுனால் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்ரேயசியர் ஒரு தரமான ஒரு கேப்டன் ஐபிஎல்லில் இருப்பார். ஸோ இந்த தடவை அதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். செகண்ட் பொசிஷனில் இருக்க டீம் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ஹர்திக்கும் வைஸ் கேப்டனாக ரோஹித்தும் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் ரெண்டு சீசன்லேயே அவர் அப்ரூவ் பண்ணி ரெண்டு தடவையில் ஒரு சாம்பியன் ஒரு ரன்னரை பாடி இருக்காரு. அது இனிமேல் மாதம் வச்சு வைஸ் கேப்டனாக இருக்கிற நம்மளுடைய ரோஹித் சர்மா அஞ்சு தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப தரமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது இந்த ரோஹித் சர்மா அண்ட் நம்மளுடைய ஹர்திக் பாண்டிய இந்த ஒரு காம்பினேஷன் எப்படி வந்து டீமாக பேட்சப் ஆகி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பீக்காக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்து இப்போ எல்லாரோட டாக் ஆஃப் த டவுனாகவும் போயிட்டுருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரோஹித் சர்மா வரலை. ஸோ அவர் வந்தாருன்னா ஆட்டை களைகட்டிடும். ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டோனி அண்ட் ஜடேஜா இருக்கிறாங்க. ஸோ டோனியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு டைம் சாம்பியனான ஒரு பிளேயர். ஸோ ஜடேஜா வந்து ஆல்ரெடி கேப்டன்சி அப்படிங்கிறது சிஎஸ்கேக்காக பண்ணியிருக்கிறார். இவங்க தான் டெப்யூட்டி இருக்க போகிறாங்க. இல்லை ருத்ராஜ் கைகோத்தை போட்டு யாரை வந்து அந்த இடத்துல வைஸ் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஃபியூச்சர் கேப்டனை தேடிட்டு இருக்கிற ஒரு டீம்னா அது இவங்க தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேப்டன்சி அண்ட் வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வின் பண்ணுற சிஎஸ்கே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.